ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கார்பை தொட்டியில வந்து கப்பீஸ் வாங்கி கூட போறோம். இது வந்து நான் கரெக்டி ஒரு அஞ்சு நாள் மேல ஆகுது. தண்ணி ஊற்றி நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டேன், எதுவுமே லீக்கேஜ்லாம் ஆகல. அதனால நம்ம இப்போ வந்து கப்பீஸ் வந்து வாங்கி விடலான்னு இருக்கேன். ஒரு 50 கப்பீஸ் வாங்கி விடலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் மோட்டார், அது எல்லாமே இப்போ குளத்தூரில் போய் வாங்கிட்டு போகிறோம். நம்ம கப்பீஸ் வந்து எப்படி கம்மியான பட்ஜெட்டில் வந்து நிறைய கப்பீஸ் வாங்குறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் குளத்தூர் போயிட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குளத்தூர் போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் கப்பீஸ் ஒரு 50 மீன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாடி வாங்கினேன், ரெட் கலர் மாடி. அதுக்கப்புறம் வந்து கப்பீஸுக்கு வந்து கண்டிப்பாக மோட்டர் தேவை. ஸோ மோட்டர் வாங்கணும், 100, இது வந்து 100 ரூபா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் இந்த ஸ்டோன் ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து கப்பீஸுக்கு இல்லை, இது என்னோடய அலிகேட்டர் வாங்கினேன், ஜென்ரல் மெடிசன் இது. அதுக்கப்புறம் அந்த டீ ஒன்று, பெண்டு ஒன்று, இது எனக்கு தேவை, அதனால் வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம கப்பீஸ் வந்து நம்ம இதுதான் வாங்கிட்டு வந்தோம். நான் மொத்தமாக இது வந்து 50 இருக்குது. 50னா நான் 300 ரூபா கொடுத்தேன். 300 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குது தெரில, ஆனால் 50 கேட்டேன் நான். 300 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. சரி, நம்ம இதில் கூட சொல்ல எவ்வளோ இருக்குன்னு எண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாடி வாங்கினேன். அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, எத்தனை சொல்லி குட்டி போடணுன்னு. நிறைய குட்டி போட்டுருக்கு பாருங்க, எத்தனை வருஷத்துல எத்தனை குட்டி போட்டுருப்பாங்க, 10 குட்டி மேலே இருக்குது. இதில் இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா. ரெண்டு மாடி தான், ஆனால் 100 ரூபா. ஏன்னா ரெட் கலர் வந்து ரேர்னு சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இது நான் தனியாக தான் தொட்டி ரெடி பண்ணுங்க. ஆனால் இது எத்தனை குட்டி போட்டுருக்கு பாருங்க, சரியா? அங்கே போயிட்டு நான் கப்பீஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம், ரேட்லாம் பார்த்தோம். சரி, அந்த ரேட் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 500 ரூபா தான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே நான் வந்து கப்பீஸு, அதுக்கப்புறம் அதுக்கு மோட்டர், அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கப்பீஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சில கடைக்கு போனேன். இந்த கடைக்கு நான் வந்தேன். இந்த கடையில் வந்து கப்பீஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் வந்து 150 ரூபா போட்டிருந்தாங்க. 6 கப்பீஸ் தான் இருந்தது, 6 மேலே தான் இருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கலை. அப்புறம் நான் வந்து வேறு கடைக்கு போனேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 ரூபா தான், இது வந்து 100 ரூபா தான், 6 கப்பீஸ் இருந்தது. அதேமாதிரி இருந்தது. ஆனால் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருந்தது, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது, கலர்லாம் கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருந்தது. இருந்தாலும் வந்து 6 மீன் தான், 100 ரூபாய்க்கு, அதனால வாங்கலை. அப்புறம் இந்த மாலி வந்து நான் இங்கே தான் வாங்கினேன், 100 ரூபாய்க்கு. இந்த கப்பீஸ் பார்த்தீங்கன்னா, ஜோடி 40 ரூபா. அது வந்து ரெட் டெயில், அதுக்கப்புறம் வந்து பிளாக் டெயிலாக இருந்தது. ஆனால் வந்து ஒரு மீன் 20 ரூபானால இது நான் இந்த கடையில் வாங்கலை. அதுக்கப்புறம் இதுவும் அதே ரேட்டு தான், அதே 20 ரூபா தான், அதனால் நான் இதுவும் வாங்கலை. இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகவும் இருந்தது, நல்லா இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டர் சொன்னாங்க, 1 பீஸ் 150 ரூபாவும். இது ஒரு மீன் வந்து நான் 150 ரூபாய் வாங்குறதுக்கு வாங்காமல் இருக்கலாம் சொல்லிட்டு நான் வாங்கலை. ஆனால் வந்து இந்த குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லா இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த டெயிலெலாம் ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது, வாங்கணும் தோணுச்சு, ஆனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து நான் அலிகேட்டர் பார்த்தேன். அலிகேட்டர் வந்து ஒரு மீன் வந்து 450 ரூபாவும். ஃபஸ்ட்டு நான் அலிகேட்டர்லாம் வந்து 200 ரூபாய்க்கு தான் வாங்குவேன், ஆனால் இப்போ வந்து எல்லாமே ரேட் ஏறிச்சு, 450 ரூபா ஆகிட்டாங்க. அந்த குளத்தூரில் இப்போ எல்லா மீன் ரேட்டும் வந்து ஹெவியாக ரேட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் இந்த கடையில் தான் நான் மீன் வாங்கினேன். இவர் வந்து எத்தனை வந்து வச்சவொடனே நான் வந்து அதை எடுத்துட்டேன்.
இந்த மீன் இதுலேருந்து மீன் தான் நான் வாங்கினேன். இது வந்து அப்படியே பாக்கெட்டாக வாங்கினா 500 ரூபாய், ஆனால் வந்து நான் பட்ஜெட் வந்து வச்சிருந்தது 500 ரூபாய் தான், அதனால் வந்து 50 மீன் தான் வாங்கினேன். இந்த கடையில் எல்லாமே நல்லா இருக்குது, இந்த கடையில் வந்து எல்லாமே சீப் ரேட் விற்கிறாங்க, எல்லா மீனுமே இருக்குது, எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது, நம்ம காசு கம்மியாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்து போடுறாங்க. நீங்கள் வந்து கடை வச்சுருந்தா அதுக்கு வந்து நிறைய மீன் நீங்கள் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரெட் வாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு, இந்த செடி வந்து 60 ரூபாவாம், ஃபாக்ஸ்டைல்லாம் வந்து 30 ரூபா தான், இங்கே வந்து எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது, ஃபாக்ஸ்டைல் 30 ரூபா தான் சொன்னாங்க. இந்த கடையில் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் வந்து இவங்ககிட்ட கேட்டு ஃபோன் நம்பர் கேட்டு நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது வந்து கப்பீஸோட ரேட்டு, அதுக்கப்புறம் அதோடய ப்ரீட்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மீன் வந்து இதில் எடுத்து விட்டுடலாம். சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம மோட்டர் செட் பண்ணிக்கலாம். கப்பீஸு வந்து நீங்கள் மோட்டர் போட்டே ஆகணும், அது எத்தனை மீன் இருந்தாலும் அது எவ்வளோ பேர் தொட்டியாக இருந்தாலும் கப்பீஸு நீங்கள் மோட்டர் போட்டே ஆகணும். மாலிக்கு வந்து நம்ம போட தேவையில்ல, ஆனால் வந்து நிறைய மீன், நீங்கள் நிறைய மீன் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாலிக்கு வந்து மோட்டர் போட்டே ஆகணும். இப்போ நம்ம 40 மீன் தானே வளர்க்குறோம், பெரிய தொட்டி தான், அதனால மோட்டர் போடல, ஆனால் கப்பீஸுக்கு நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே உங்களோட தொட்டியில் இந்தமாதிரி போட்டுருங்க, அப்போ தான் டெம்பரேச்சர் செட் ஆகும். கப்பீஸ் வந்து டெம்பரேச்சர் செட் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து தண்ணியில் விடணும், அது வரைக்கும் நீங்கள் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள், வந்து நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் வந்து மொத்தம் இப்போ நான் இதில் எத்தனை மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எண்ணி விட்டுருலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணெயை போடுவோம். ஃபஸ்ட்டு இது குவாலிட்டி எப்படி இருக்கா? ஐம்பத்தி ஆறு 57 மீன் இருக்குது டோட்டலாக, 300 ரூபா. ஓகே, இப்போ நம்ம கப்பீஸ்லாம் உள்ளே விட்டோம், மொத்தமாக வந்து 57 கப்பீஸ் இருக்குது, அது மேல் ஃபீமேல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல பிரிட்டு தான், ரெட் டெயில் தான் இருக்குது எல்லாமே, சிலது வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இது கூட வந்து நம்ம வந்து அந்த இம்போர்ட்டட் ப்ரீடு, அதுக்கப்புறம் இதோட இன்னும் குவாலிட்டியான ப்ரீட்லாம் இருக்குது, அந்த ப்ரீட்லாம் வாங்கிட்டு வந்து இது கூட விட்டுருங்க. அப்புறம் டோட்டலாக வந்து மிக்ஸ் ஆகிடும், மிக்ஸ் ஆகி நல்ல ப்ரீட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவே நிறைய குட்டி போடும், இப்போ நம்ம 50 மீன் வாங்கி விட்டுருக்கோம், 50 மீன் நிறைய குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிவிடுங்க. நம்ம நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் பட்ஜெட்டை வந்து 500 ரூபாய் தான் எடுத்துகிட்டு போனேன். 500 ரூபாய்க்கு 100 கப்பீஸ் மேலே வருது, நான் அந்த கவரோடு எடுத்துருந்தேன்னா எனக்கு 100 கப்பீஸ் வந்திருக்கும். நான் கவர்லேருந்து 50 மீன் மட்டும் தான் கேட்டிருந்தாலும் எனக்கு 300 ரூபாய்க்கு போட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா எனக்கு 100 கப்பீஸ் வந்திருக்கும், 100 ரூபாய் லாபம் வந்திருக்கும், ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அந்தமாரி போனீங்கன்னா கவரோடு வாங்குங்க, அப்போ தான் வந்து நிறைய கப்பீஸ் வேணாலும் வாங்க முடியும். நீங்கள் வந்து செலக்டடாக 50 கப்பீஸ் 300 ரூபாய்க்கு அந்தமாதிரி வாங்காதீங்க. போனவொடனே கவரில் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கவரே அப்படி கவரோடு அப்படியே மொத்தமாக ப்ரைஸ் கேட்டு வாங்கிடுங்க, அதான் வந்து நம்மளுக்கு நிறைய கப்பீஸ் மீன் வரும். இந்த தொட்டி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்ச தொட்டி தான், உடஞ்சிருந்துன்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன், என்னோடய ஃப்ளோரன் விட்டு வச்சுருந்தேன், அது வந்து ஒருத்தர்கிட்ட விற்றுட்டேன். இப்போ அதில் வந்து நான் இந்த மீனை விட்டுட்டேன். அதேமாரி மாலி வந்து உங்களுக்கு குட்டி போட்டதுன்னா, உடனே எடுத்து விட்டுருங்க. நேற்று வந்து 4 குட்டி பார்த்தேன், அது வந்து இன்னைக்கு காலையில் எடுத்து விடலான்னு பார்த்து பார்க்குறேன், 4 குட்டியும் காணும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் குட்டியை வந்து எடுத்து இதில் விட்டுருங்க. அதுக்கப்புறம்
இந்த ரெட் மாலியோட குட்டியை வந்து பத்து குட்டி வந்து நான் இதில் இந்த குட்டியும் கூட நான் விட்டுட்டேன், இதில் தான் இருக்குது பத்து குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.